வைநாட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பெருந்துளசி பண்ணில் பேசுகிறேன். இந்த வாரம் இன்னொரு ஒரு புது படம். நாம் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி ஒரு படம், இவர் தான் ஹீரோ, இவர் தான் டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர்னு ஒரு ஐடியா பண்ணி ஒரு நிறுவனம் படம் எடுக்க முன்னோருவாங்க. அந்த டைரக்டர் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஹீரோ கதை சொல்லுவாங்க, எல்லாமே ரெடி பண்ணி ஓகே, கதை ஓகே, டைரக்டர் ஓகே, எல்லாம் ஓகே, நம்ம படம் பண்ணிடலான்ற இன்ட்ரெஸ்ட் வரும்போது பார்த்தா அது டீல் மாறும். வேறு ஹீரோவாகவார், வேறு டைரக்டர் ஆவார், வேறு ப்ரொடியூசர் ஆகிடுவார். அப்படி ஒரு சம்பவத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாருன்னா இளைய தளபதி விஜய். ஏபிஎம் நிறுவனம் எல்லோரும் வச்சு படம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரஜினிகாந்த்லேருந்து கமல்ஹாசன்லேருந்து அஜித்துலேருந்து எல்லோரும் வச்சு படம் பண்ணிட்டாங்க. ஆனால் விஜயை வச்சு அவங்க படம் பண்ணல. அது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது பாலசுப்ரமணியம் சார் தனியாக போய் எடுத்திருக்காரு அவரை வச்சு. ஆனால் ஏபிஎம் இவர் சரவணன் சார் அவரை வச்சு படம் பண்ணல. அதுக்காக சரி நம்ம அவரை வச்சு ஒரு படம் பண்ணுவோம்னு எஸ்ஏசி அவரை டைரக்டரை வந்து வர வச்சு கூப்பிட்டு பேசுனாங்க. இது மாதிரிப்பா உங்கள் சன்னை வச்சு ஒரு படம் பண்ணலான்ருக்கோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாங்க. அவர் எஸ்ஏசி வந்தார், அவர் பேசுனா ரொம்ப ஹாப்பிங்க, என் பையன் வந்து ஏபிஎம் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பையனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாகி ரைட் அப்படின்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்கள் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்து அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் டைரக்டர்னு இப்போ சார் சொன்னார். இப்போ யார்ப்பா கமர்ஷியலாக பண்ணக்கூடிய டைரக்டர்னு பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டார். எல்லா டைரக்டரும் சொன்னேன் நான். அதில் வந்து லிங்குசாமி அவர் வந்து இந்த சண்டை கோழின்னு ஒரு படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் சார், நம்ம அவரை வச்சு பண்ணோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிப்பா அவர் லிங்குசாமி வர சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் லிங்குசாமி கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்தவொடனே அவர் எஸ்எஸ்சிக்கு சார் ஃபோன் பண்ணி சொன்னார், லிங்குசாமி தான் டைரக்டர், அவரை எங்கள் பிஆரை கூட்டிகிட்டு வருவார், நீங்கள் நேராக போய் விஜய்கிட்ட லிங்குசாமி கதை சொல்வார், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்னவொடனே ஓகே சார்னு ஒரு டைம் சொன்னார். மறுநாள் அந்த டைம் பிரகாரம் லிங்குசாமி ஏவிஎம்க்கு வந்தார். எங்கள் ஸ்டுடியோக்காரோட நானும் லிங்குசாமி எஸ்எஸ்சி எல்லாம் விஜய் வீட்டுக்கு போகணும். அப்போ அடையாறில் அவர் இருந்தார். அடையாறு அங்கே தான் அவருக்கு ஆஃபீஸு. அங்கே இருந்துட்டு இவர் போய் கார் இங்கே நின்று இவர் எஸ்எஸ்சி இவருன்னு போனார். போன உடனே அவன் பையன்கிட்ட போய் சொன்னார், மாதிரி ஏவிஎம்லேருந்து கதை சொல்கிறதுக்கு டைரக்டர் வந்திருக்காருப்பா அப்படின்னார். அப்புறம் அவர் சட்டுன்னு, இல்லையே நீ முன்கூட்டியே எனக்கு சொல்லலை, நீ பாட்டு சேர்த்து கூட்டின்னு வந்துட்டீங்க, முன்னாடி சொல்லியிருக்கணும்ல அப்படின்னாரு. இல்லைப்பா ஒரு திடீர் ப்ரோக்ராம் அது. சரி அவர் ஏபிஎம் சரவணன் சாரே சொல்கிறாரு, நம்ம எப்படி மறுக்க முடியும், அதெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன், நீ கதையை கேளு, கதை பிடிச்சா பிடிச்சின்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிவிடுப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை எனக்கு கொஞ்சம் வேலைங்கெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு தவிர்த்தார். சொன்ன உடனே அவர், இல்லைப்பா நீ ஒரு வாடி கேட்டிருப்பா, அவ்வளோ பெரிய மனுஷன் அனுப்பிச்சிருக்காரு, தப்பு, அதுவும் நிறுவனம், நமக்கு வந்து மறுபடி ஒரு நிறுவனம்லாம் அமையுது, எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பு அவங்க தரலை, உனக்காவது ஹீரோவுக்காக கொடுத்துருக்காங்கப்பா, அதை பயன்படுத்திக்க, அதை விட்டுறாரு அப்படின்றார். அவர் ரெண்டு பேருக்கும் விவாதம் போச்சு, என்ன காரணத்தால் அவர் தவிர்த்தார், ஏன் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படிங்கிறது புரியலை. அதுக்கப்புறம் சரி வர சொல்லு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் லிங்குசாமி அமைச்சு அந்த கதை சொல்ல சொன்னால் அவர் ஒரு கதை சொன்னார். அந்த கதையை வந்து அவர் ஒரு என்னவோ தெரியல, அவர் முகம் கொடுத்து கேட்கல, இன்ட்ரெஸ்டே காமிக்கல அவர். ஆ சரி சொல்லுங்க அப்படின்ட்டார். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்காந்தோ ஏதோ கேட்கல, அவர் ஏதோ ஒரு சில வேலைங்க செஞ்சுட்டு இருந்தார், நீங்கள் சொல்லுங்கட்டார். அப்புறம் அவர் அந்த கதையை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவர் இவரும் சொன்னார், இன்டர்வல் விட்டார். சார் சார் சொல்லலாமா அப்படின்னு கேட்டார் திருப்பி. ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கன்னார். இல்லை சார் இன்டர்வல் வந்துடுச்சு. ஆ ரைட்டு அடுத்து சொல்லுங்கன்னார். அடுத்து இவர் பாட்டு மறுபடியும் அந்த கதையை முடிக்கிறதுக்காக ஃபுல்லாக ஃபுல் கதையை சொன்னார். நல்ல கமர்ஷியல் ஆக்ஷன் கதை அது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லி சொல்லி கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். முடிச்சுட்டு வெயிட் பண்ணார். அப்புறம் அவர் பதிலே சொல்லலை, சார் கதை முடிஞ்சிடுச்சுன்னாரு. ஆ முடிஞ்சிடுச்சு சார், ரைட் ஓகே, நீ கிளம்புங்க, நான் அப்பாக்கிட்ட சொல்லிடுறேன், என்ன பதிலோ அது நான் சொல்கிறேன், அவர் ஏவிஎம்ல சொல்லிவிடுவார் அப்படின்னார். இல்லை சார் உங்களுக்கு எப்படி இருக்குது, எனக்கு சொன்னீங்கன்னா ஒரு நான் ஹாப்பியாக போவேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு லிங்குசாமி. இல்லைங்க நான் சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டார். அப்புறம் வெளியே வந்தோம், எஸ்எஸ்சி வந்து சொல்லிட்டீங்களா, நான் சொல்லிட்டீங்க, நான் சரவண சார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் வந்தோம், நானும் இவரெல்லாம் வந்தோம், என்னண்ணே அவர் இன்ட்ரெஸ்டே காமிக்கல, கதையை சரியாக கேட்கலையே அப்படின்னார். இல்லைங்க அவர் இப்படி தான் கேட்பார் பொழுது, அவர் பாணி போல் இருக்க நமக்கு தெரியல, சில பேர் உட்காந்து கேட்பாங்க, சில பேர் வேலை செஞ்சுக்கிட்டே கேட்பாங்க, அப்படி ஒரு ஸ்டைலில் இருந்தார் போட்டிருக்கு. ரைட்டு நம்ம அங்கே போய் சொல்லிவிடுவோம், பதில் நிச்சயமாக நல்ல பதிலாக தான் வரும், எனக்கு கதை நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் முடிஞ்சது. என்னப்பா போனீங்களான்னு சார் கேட்டார். ஆமாம் சார் போகணும், கதை சொன்னீங்களா சொன்னோம் சார், ஆனால் அவர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது சார், ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல அப்படி, ஏன் என்ன விஷயமா தெரியல சார் அப்படின்னா. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் சொல்லிவிடுங்க, அவன் வந்து எனக்கு சொல்லிவிடுவான், நான் சார்கிட்ட பேசிக்கல, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். அப்படியா, சரி நான் எஸ்எஸ்சிகிட்ட பேசிட்டேன். எஸ்எஸ்சிகிட்ட இவர் பேசினார், என்ன பிரச்சனை சொன்னேன், இல்லை சார் அவர் கதை அவருக்கு பிடிக்கலன்றாரு அப்படின்னார். சார் இந்த கதை நல்ல கதை சார், நல்ல கமர்ஷியல் கதை, நிச்சயமாக அந்த படம் ஆக்ஷன் கதை,
நமக்கு பெரிய ஹிட் ஆகும் அந்த படம். அது விஜய் நடிச்சார்னா பெரிய ஹிட் ஆகும் சார். அவர் போய் கதை சரியில்லைன்னு சொல்கிறது தான் எனக்கு புரியல சார் அப்படின்னு. அவருக்கு நமக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை போட்டிருக்கு சார், அதனால் அவாய்ட் பண்ணுறாரு அவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ சிஎஸ்சி கேட்டதுக்கு இல்லை பையன் கதை சரியில்லைன்றான், அது மாதிரி நம்ம தொந்தரவு பண்ண முடியாது சார் அப்படின்னார். சரி பரவாயில்லைங்க அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருக்குன்னு தப்புன்னு சொல்லிட்டார். அந்த படம் தான் சார் நான் சொல்கிறேன் அவர் சார்கிட்ட, சார் இதே கதையை நம்ம வந்து மாதவனை வச்சு பண்ணலாம் சார், மாதவன் சூட்டபிளாக இருப்பார், அந்த கதை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். இல்லைப்பா விஜய் நடிக்கிறது வேறு மாதவன் நடிக்கிறது வேறு, மாதவன் எந்த அளவுக்கு ஒருன்னு தெரியல, சரி பார்ப்போம் அப்படின்ட்டார். பார்த்தா அடுத்த வாரம் பார்த்தா ஏஎம் ரத்னம் மாதவனை வச்சு ஃபோட்டோ செக்ஷன்லாம் அங்கே எடுக்கிறாங்க. அதான் ரன், அந்த ரன் படம் விஜய் நடிக்க வந்த படம், ஏபிஎம் தாரிக்க வேண்டிய படம். கடைசியில் அவர் என்ன காரணத்தால் தவிர்த்தார், அது ஏபிஎம் மூலிமா வர வேண்டிய அந்த ரன் படம், லிங்குசாமி இயக்கத்தில் விஜய் ஹீரோவை நடிக்க வேண்டிய ஒரு படம், தவிர்த்து போய் கடைசியில் மாதவன் நடித்து ஏஎம் ரத்னம் தயாரித்தார். நன்றி வணக்கம், அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.